சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. கடற்கரை மணலில் கட்டுக்கடங்காத கவர்ச்சியில் காற்று வாங்கும் இவர்தான் திருட்டு வழக்கில் சிக்கிய தெலுங்கு நடிகை சௌமியா ஷெட்டி. லோ பட்ஜெட் படங்கள், ஷார்ட் பிலிம்ஸ், ஆல்பம் பாடல்கள் என தெலுங்கு சினிமாவில் புதுமுக நடிகையாக இருந்தாலும் தோழி வீட்டிலேயே 1 கிலோ நகைகளை திருடி ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகியிருக்கிறார் நடிகை சௌமியா. என்னதான் பாரம்பரிய பரதநாட்டிய நடன கலைஞராக இருந்து பரிசு வாங்கினாலும் சௌமியாவின் இன்ஸ்டா பக்கத்தில் கவர்ச்சிக்கும் பஞ்சமில்லைதான். சுமார் 1.5 லட்சம் ஃபாலோயர்ஸ்களை வைத்திருக்கும் நடிகை சௌமியா ஷெட்டி தனது ரசிகர்களுக்காக படம் குறித்து ஏதாவது அப்டேட் கொடுப்பார் என்று பார்த்தால், திருட்டு வழக்கில் கைதாகி ஜெயிலில் அடைபட்டு கிடக்கிறார். இந்த நிலையில் நடிகை சௌமியா ஷெட்டிக்கு இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சரான மௌனிகா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மௌனிகாவின் தந்தை ஓய்வு பெற்ற அஞ்சல் ஊழியர் என்ற நிலையில் அடிக்கடி வீட்டுக்கு செல்லும் அளவிற்கு சௌமியாவின் நட்பு நீடித்துள்ளது. தோழிதானே என நினைத்து மௌனிகாவின் குடும்பம் கண்டுகொள்ளாமல் இருக்க நடிகை சௌமியா ஷெட்டியோ வீட்டில் இருக்கும் நகை பணத்தை கணக்கு போட்டு யாருக்கும் சந்தேகமே வராத அளவிற்கு கன கச்சிதமாக திருடியதாக சொல்லப்படுகிறது. யதார்த்தமாக ஒரு நாள் விசேஷத்திற்கு செல்ல மௌனிகா குடும்பத்தினர் பீரோவை திறந்து பார்த்தபோதுதான் சுமார் 1 கிலோ அளவிற்கு தங்க நகைகள் மாயமாகியிருப்பது தெரிய வந்தது. இது குறித்த புகாரில் மௌனிகா வீட்டிற்கு யார் யார் எல்லாம் அடிக்கடி வந்து செல்வார்கள் என விசாரித்த போதுதான் நடிகை சௌமியா ஷெட்டியின் பெயரும் போலீசில் சிக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நகைகளை திருடியதில் இருந்து மௌனிகா வீட்டுக்கு வருவதையும் நடிகை சௌமியா நிறுத்திவிட்டது சந்தேகத்தை வலுப்படுத்தியது. இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் 1 கிலோ தங்க நகைகள் பணத்தை திருடியது நடிகை சௌமியா ஷெட்டிதான் என்பதும் தெரிய வந்துள்ளது. நகைகளை திருடிய கையோடு கோவாவிற்கு டூர் சென்ற நடிகை சௌமியா ஷெட்டி திருட்டு பணத்தில் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார். இதனையடுத்து கோவாவிற்கே சென்ற விசாகப்பட்டினம் போலீசார் திருட்டு பணத்தில் சொகுசாக ஊர் சுற்றி கொண்டிருந்த நடிகை சௌமியா ஷெட்டியை கைது செய்து அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சின்ன சின்ன படங்களில் நடித்து வந்த நடிகை சௌமியா ஷெட்டி வாய்ப்பு கிடைக்காததால் திருட்டில் இறங்கியதாக கூறப்படுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.